வணக்க மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இருக்கிற கோல்டன் லவன் ஃப்ளெக்ஸி சீட்டு ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா தங்க நகை சீட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அண்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை வாங்கலாம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம அந்த சீட்டு போடும் போது ஜிஆர்டியில் அவங்க வந்து நமக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு தராங்க ஸோ அந்த என்னெல்லாம் கிஃப்ட்டு இருக்குது என்ன ரூபாய்க்கு போட்டால் எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு போட்டோன்னா நமக்கு என்னென்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ற தகவலாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் ஜிஆர்டி இந்த தங்க நகைச்சீட்டில் அப்படின்றதையும் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் அதுதாங்க ஜிஆர்டி கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ இது ஸோ வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜிஆர்டியில் நான் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து சீட்டு அதாவது அந்த கோல்டன் ஃப்ளெக்ஸி லெவன் ஸ்கீம் சொன்னேன் இல்லைங்களா ஜிஆர்டியில் ஸோ அதில் வந்து நான் வாங்கின கிஃப்ட்டு தான் வந்து இது எல்லாமே ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ரேட்டும் இருக்குது அதாவது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் அங்கே சீட்டு நம்ம போடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க தௌசண்ட்க்கு ஒன்று தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டட் குவாலிட்டியாக தான் இருக்குது மில்டன் பீஜன் இந்த மாதிரி குவாலிட்டியான நல்ல பிராண்டோட இருக்கிற நிறைய கிஃப்ட்ஸ் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க யூஸ்வலாக வந்து லேடிஸ் சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் இப்போ அதாவது நான் நானே அப்படி தான் கிஃப்ட்டுனா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக வாங்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் போயிட்டு காய் வாங்கினாலே கருவேப்பில் கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஹாப்பியாகிடும் ஸோ லேடிஸ் சைக்காலஜி அது நானுமே அப்படி தான் ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நம்மளை வந்து அவங்க இன்னும் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகையும் கிடைக்கிது கூடவே கிஃப்ட்டும் கிடைக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒரு டபுள் தமாக்கா தான் நமக்கு அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிஃப்டெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பிரித்து என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாம் நம்ம வந்து சீட்டு போடும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க என்னென்னலாம் கிஃப்ட் இருக்குது நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து அந்த லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நான் மேலே காமிக்கிறேன் பாருங்கள் அண்டு நம்ம ஒரு வாட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு இதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட்னா அவங்க வந்து ரெண்டு மூணு கிஃப்ட்டு வச்சுருக்காங்க நம்மள அதை வந்து எது வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எது இல்லையோ இல்லை ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டோன்னா அடுத்த வாட்டி இன்னொன்று அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு சீட்டு போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே சீட்டாக போடாமல் ஃபைவ் ஹண்ட்ரடில் தௌசண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் பிரித்து போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை புக்கு போடுறீங்களோ அத்தனை கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போட்டேன்னா நான் நாலு இதாக போட்டேன் இந்த வாட்டி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன்று தௌசண்டில் ஒன்று தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன்று அந்த மாதிரி நான் போட்டு என்கிட்ட இல்லாத கிஃப்ட்டாக பார்த்து வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நம்ம தான் பணம் கட்டுறோம் அண்ட் அவங்க வந்து நமக்கு நமக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து சீட்டு போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் ஒரே சீட்டாக போடணும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை ஸோ நம்ம அமௌண்ட்டை பிரித்து போட்டு நமக்கான கிஃப்ட்டையும் நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் எது இருக்கோ அப்படி வேணும் அப்படின்ட்டு இன்கேஸ் நீங்கள் அதில் எல்லாமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்ரி இயர் மாற்றுவேன்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சீட்டு போடுறப்பவே வாங்கணும்னு இல்லை நீங்கள் முடியறதுக்குள்ளே அவங்க வந்து அந்த ஸ்கீமில் வேறு ஏதாவது புதுசாக மாற்றினாலும் நம்ம அந்த கிஃப்ட் ஐட்டம் நம்மக்கிட்ட இல்லாத பொருள் இருந்துச்சுன்னா முடிகிறப்ப கூட நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ வாங்கின அப்புறமா தான் அவங்க வந்து அந்த புக்கில் வந்து சீல் போட்டு கொடுத்துருவாங்க கிஃப்ட் இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கூட நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து செல்லோ பிராண்டு எல்லாமே வந்து நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குது அண்டு இந்த பாட்டிலும் வந்து நல்லா இருக்குது இது வந்து ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸோ நல்லா பெருசாக இருக்குது அண்டு ஃப்ளிப்பு அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஷீட்டுக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் அண்டு லாக் அந்த இதுவும் நல்லா இருக்குது த்ரெட்டு அண்ட் ஒன் லிட்டர் பாட்டில் இது அடுத்தது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் இதில் வந்து இந்த பேன் இந்த பேனும் வந்துட்டு நல்லா இருக்குது சாஸ் பேன் இது வந்து பிஜிஎன் பிராண்டோடது இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் பிஜிஎன் க்ளேஸ் அப்படின்ட்டு இது வந்து இண்டக்ஷனில் வைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்டு இது வந்து நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் ஹேண்டிலும் வந்து நல்லா திக்காக இருக்குது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அண்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸ்டீல் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து தௌசண்ட் ருபீஸ் ஷீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டு இது வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்குது பாட்டில் இது வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் பாட்டில் இது இது வந்து ஸ்டைலிஷாக இருக்குது நல்லா அதாவது எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பாட்டில் ஸ்கூலுக்கு ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் ஸோ அவனும் வந்து இந்த மாதிரி பாட்டில் ரொம்ப பெருசாக வெயிட்டாக வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதனால் நல்லா இருக்குது கம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பேக்கில் நம்ம ஹேண்ட் பேக் எதாவது வச்சுருந்தோம்னா கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ப்பிள் ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க அடுத்த கிஃப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் பேக் இது வந்து மில்ட்டனோட பேக்கு இது வந்து கலர்ஸ் இருக்குது நம்ம கலர் வேணும்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிகல்யா தௌசண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை கலர்ஸ் இருக்கு நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஆரஞ்சு கலரு பேக்கிங்கும் நல்லா இருக்குது கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் வந்து ஆக்சுவலி ரெண்டு சீட்டு இதில் வாங்கியிருந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஸோ அதனால வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கினேன் இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு ஹாட் பேக்கே வந்து எங்கிட்ட இதுக்கு முன்னாடி இல்லை ஸோ க்ரீன் அந்த மாதிரி இருந்தது இது நல்லா ஸ்பேஸ் இருக்குது தௌசண்ட் எம்எல் இது மாதிரி கெப்பாசிட்டி உள்ள இது பார்க்கவும் அழகாக இருக்குது நம்ம டைனிங் டேபிளெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த ஹாட் பேக் வந்து நம்ம டெய்லி யூசேஜ் நமக்கு யூஸ் ஆகிற பொருள் நம்ம வாங்கிக்கலாம் அதனால் இது வாங்கியிருக்கு அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீட்டில் நான் வாங்கினது இதுவும் ஹாட்பேக் தான் இதில் இருக்கிறதில் வேறு இன்னொரு கலர் நான் இது வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ரெண்டு இது வாங்கினது இது வந்து ஒரு மாதிரி க்ரீம் எல்லோ பேஸ் கலரில் இருக்கிற பேக் இது சேம் சைஸ் தான் இதுவும் அண்டு இது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டில் நான் வாங்கினது அண்ட் இதுவும் வந்து நான் பர்பிள் ஆல்ரெடி இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து ரெட்டு இது வந்து என்னோடய பையன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு நான் போன வாட்டி சீட்டு போட்டப்போ வாங்கினது இது நல்லா யூஸ் ஆகுது அதனால தான் நான் இன்னொன்று வந்து என்னோடய டாக்டருக்காக வாங்கினேன் செவன் ஃபிஃப்டி எம்எல் இது த்ரீ இது வந்து கெப்பாசிட்டி அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பிஜிஎன் பிராண்டோடது இந்த இப்போ மழை காலன்றதுனால இந்த கிளைமேட்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது நம்ம அடிக்கடி ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளக் பாயிண்ட் போட்டு டக்குன்னு ஒரு ஒன் மினிட் கூட இல்லை உடனே ஹீட் ஆகிடும் நம்ம வந்து இந்த கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி அப்பப்போ வச்சு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ இதில் இந்த பாட்டிலும் இருக்கோ நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் தான் பேக்கிங்கில் இல்லை ஸோ அது ஆனாலும் நான் வாங்கினேன் நல்லா வர்த்து இருக்குது ஸோ அதனால தான் உங்கள் கிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அடுத்தது இன்னொரு கிஃப்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பிஜிஎன்னோடது ஒரு அலுமினியம் கடாய் டியூரா கடாய் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி உள்ள ஒரு இது அலுமினியம் கடாய் வந்து இது அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷீட்டுக்கு கிடைக்குது இது வந்து ஹை கிரேட் அலுமினியம் மெட்டாலிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபை எல்லாமே இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே ப்ராண்டட் ஐட்டமாக இருக்கிறதுனால நல்லா குவாலிட்டியாக இருக்குது நமக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ப்ளஸ் நம்ம நகையும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குகிறோம் ஸோ நமக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்குது அண்டு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஏதோ கிஃப்ட்டு தானேன்ட்டு கொடுக்காமல் அவங்க அதுலேயும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே பேக்கிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எடுத்துகிட்டு வரணும் ட்ராவலில் எதுவும் டேமேஜ்லாம் ஆகாமல் பாக்ஸ் நல்லா பேக்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கடாயாக இருக்குது நானே இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்ல சைஸ் இது கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி உள்ள ஒரு இது அலுமினியம் கடாய் நல்ல வெயிட்டாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டெல்லாமும் நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அடியில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க மெட்டல் கோட்டிங்கு இது வந்து அலுமினியம் கடை பிஜிஎன் ப்ராண்டோடது ஸோ எல்லா கிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்குது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்குது எல்லாமே ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ஜிஆர்டியில் சீட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு எதையாவது வாங்கலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இல்லாத கிஃப்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்